காலை வாழ்த்துக்கள். இப்போது நீங்கள் கேட்ட பாடல் ஒரு நீண்ட முழுமையான பாடல். அதில் அனைத்து தத்துவங்களும் உள்ளடங்கியிருக்கிறது. அந்த பாடலை எழுதி வாங்கி வரிக்கு வரி பொருள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு முறை அந்த பாடலை போடுவார்கள் 10 மணிக்கு. அதாவது நெற்றிக்கண்ணும் அதற்கு பின்னாடி இருக்கிற மனோன்மணி என்ற ஒன்று, அந்த மனோன்மணியில தான் மனோ நாசமாகும். மனம் நாசமாகிற போது பாவ புண்ணியங்களை எல்லாம் கடந்து பந்தங்களை அறுத்து இறைநிலையோடு ஒன்றி விடுகிற இடம் வார நாசி. நாசினா நாசம் பண்ற, அவிமுக்தம். இந்த நெற்றிக்கண்ணை தான் அவிமுக்தம் என்று சொல்றோம். அந்த நெற்றிக்கண் என்று சொல்லக்கூடிய இடத்திலையும் அதற்கு ஒரு அங்குலம் பின்னாடி இருக்கிற மனோன்மணி என்று சொல்லக்கூடிய பீனியல் சுரப்பி, அந்த பீனியல் சுரப்பிக்கு மத்தியில பல ரகசியங்கள் இருக்கு. இயற்கையே ரகசியங்களோடு கூடியது. அந்த ரகசியங்களை ஒன்றன்பின் ஒன்றாக விஞ்ஞான அறிவு வெளிப்படுத்தி கொண்டே இருந்த போதிலும் இந்த பல ரகசியங்களுக்கும் தலையான ஒரு ரகசியம் இருக்கு. அதை கேட்டு புரிந்து கொள்ளக்கூடியதல்ல, அங்க கேள்வி நிற்காது, பதிலும் கிட்டாது. அது தவத்தினுடைய உச்சத்தில் அனுபவ ரீதியாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ரகசியம். அது அறிகிற போது இப்ப நாம பந்தத்தோடு பற்றோடு இருக்கிறோம் பாருங்க, அது தானா அறுந்து போகும். அதுல முதல்ல அவங்க சொல்லக்கூடிய அந்த பாடல்ல இப்போ காலங்காலமா மரபு வழியில நாம செய்துட்டு இருக்கிறோம் பாருங்க, பல கோயில்களுக்கு செல்வது, கங்கையில் நீராடுவது, உடல் முழுவதும் திருநீர் பூசிக்கொள்வது, இன்னொரு பக்கம் பணம் நிறைய சம்பாதிக்கிறது, செல்வங்கள் பல ஈட்டுகிறோம். இதெல்லாம் மரணம் தழுவுகிற போது இது ஒன்றுமே பயன் தராது. ஈட்டிய செல்வமோ கோயில் போல சென்று பெற்றிருக்கிற ஏதோ ஒரு அருள் என்று சொல்றோம் பேச்சுக்கு. இந்த பொருளோ நம்ம சொல்லக்கூடிய இந்த அருளோ யமன் நம்மை பிரிக்கிற போது பயன் தராது. மாறாக தியானத்தின் மூலமாக அக உணர்வு பெறுகிற போது நமக்கு ஜனன மரண என்ற சக்கரம் அதிலிருந்து விடுபடுகிறோம். நமக்கு மரணமும் இல்லை, பிறப்பும் இல்லை. அப்ப என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நித்திய வாழ்வு. நமக்கு பிறப்போ இறப்போ இல்லாத ஒரு நித்திய வாழ்வு. அந்த நித்திய வாழ்வுனா என்ன அப்படின்னா எப்போதும் இருக்கிற, எங்கும் இருக்கிற, எல்லாமாகவும் இருக்கிற ஒரு பெரும் நிலை. அத தியானத்தின் உச்சத்தில் உணர முடியும். இன்னும் அந்த பாடல வரிக்கு வரி நீங்க பொருள் தேடிட்டே போனீங்கன்னா மிக ஆழமாக போகும். அது பொருளை உணர்ந்து பாடலை கேட்கிற போது அந்த பாடலை கேட்கும் போதே தியானம் நிகழும். அது ஒரு அற்புதமான பாடல். வாழ்க வளமுடன். இந்த இனிய காலை வேளையில் அமைதியான சூழலில் அமர்ந்திருக்கிறோம். ஒரு சிறு பறவை, அது ஒரு இனிய இசை. இந்த அறையில முழுக்க முழுக்க அமைதி நிரம்பி இருக்குது. இந்த அறையை சுற்றிலும் இந்த ஊர் முழுவதும் அமைதி சூழ்ந்திருக்கு. இந்த அமைதியை கொஞ்சம் கவனிக்கணும்.
காகம் உணவு கிடைத்த மகிழ்ச்சியில மெதுவா கத்திச்சு பாரு, அந்த வயிறு நிறைஞ்சு போச்சு. அந்த காகத்து இந்த சப்தம் வயிறு நிறைந்த சப்தம், அமைதிய சத்தம். அந்த சத்தத்திலே ஒரு அமைதி இருக்குது பாரு. ஒவ்வொரு சப்தத்திலும் அதனுடைய ஆழத்தில் அமைதி இருக்குது. இப்ப நாம என்ன செய்யறோம், இந்த அமைதியை கொஞ்சம் கவனிக்கிறோம். அமைதியான சூழல், அமைதியான மனம், காற்றில் குளிர்ச்சி, குளிர்ந்த காற்று, குளிர்ந்த காற்று, அமைதியான சூழல். இந்த சூழலில் இயற்கை முழுவதும் விரிந்து நின்று, இயற்கையோடு இணைந்து நின்று, இறைவன் என்ற சொல்லினுடைய பொருளை உணர்ந்து அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கு சிறிது சிறிதாக மனதை விரித்து பஞ்சபூதங்கள் மீதும் நவ கோள்கள் மீதும் பன்னிரு ராசிகள் மீதும் பிரபஞ்சம் முழுவதும் படிப்படியாக விரிந்து ஒவ்வொரு இயக்கத்தையும் உணர்ந்து அறிந்து, பஞ்சபூதங்களுடைய இயக்கம், நவக்கோள்களின் இயக்கமும் வெளிப்பாடும், பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து வான்காந்தத்தோடும், இப்படி சிறிய இயக்கத்திலிருந்து பெரிய இயக்கம் வரைக்கும் மனதை விரித்து பார்த்து, அதற்கும் அப்பால் எல்லையற்று இருக்கின்ற, இயங்காது இருக்கின்ற நிர்குண பரபிரம்மத்தோடு மனதை இணைத்தோம், படிப்படியாக விரித்தோம், இறுதியில் சிவநிலையோடு இணைந்தோம், திரும்பி வருகிறோம். இதை பஞ்சபூத நவகிரக தவம் என்று மட்டுமல்லாது இறைநிலை தவம் என்றும் இதை சொல்லலாம். இறைநிலை என்று சொன்னால் இறைந்து கடக்கிற நிலை, இயற்கை இறைந்து கடக்கிறது, வாரி இறைக்கப்பட்டு விண்களாலும் கோள்களாலும் ஜீவ இனங்களாலும் மனதில் எழும் எண்ணங்களாலும், ஆகவே இறைக்கப்பட்ட நிலையை இறைநிலை என்று சொல்கிறோம். அது இறைக்கப்பட்ட போது வடிவம் எடுத்துக்கொள்கிறது. அந்த வடிவத்திற்கு முந்திய நிலை வடிவமற்ற அரூப இறைநிலை. அப்போ இறைநிலையை கருத்துக்கு புரிந்து கொள்வதற்காக இரண்டு நிலையாக பார்க்கிறோம். ஒன்று சிவநிலை, மற்றொன்று சக்தி நிலை. சிவநிலை என்று சொன்னால் அசைவற்ற நிலை, அரூபம். சக்தி நிலை என்பது ரூபநிலை, தோற்ற பொருள் என்று சொல்லலாம். ஆக இந்த தவத்தில் முதல்ல தோற்றத்தை பார்த்து கொண்டே செல்கிறோம், பிறகு மறைப்பொருள் அரூபத்தை பார்க்கிறோம். பார்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தவறு, அருபத்தை உணர்ந்து பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு தவம் செய்வதற்கு இதுபோல் அதிகாலை வேளை அமையான சூழ்நிலையில் அமைதியாக அமர்ந்து செய்ய வேண்டும். இந்த தவத்தினால உடல்ல ஆற்றல் பெருகும், மனம் உறுதியடையும், நம்முடைய வினைகள் பதிவுகள், இந்த பந்தங்கள் என்று சொல்றமே பற்று,
அது சிறுக சிறுக மறையும். இறுதியில தெய்வமாகவே மாறி நிற்கும். ஆனா பொறுமையா நிதானமா தொடர்ந்து பல நாட்கள் அதிகாலை செய்து பழகணும். இந்த தவத்தினால மனம் விரிவடையும், அந்த குறுகிய நிலை மாறி போகும். மனதில் இருக்கிற கடினம் அதுவும் இழகி போகும். வாழ்கிறவரம் அந்த தவத்தினை செய்ய இருக்கிறோம். இந்த தவம் செய்கிற போது நான் என்னென்ன வார்த்தைகளை பிரயோகம் செய்கிறேனோ அதை உடனுக்குடன் நீங்கள் உருவகப்படுத்தி அகக்காட்சியாக பார்க்கணும். நீங்கள் செய்கிறதெல்லாம் அதுதான். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அதற்கு உருவம் உண்டு. உருவகப்படுத்தி பார்ப்பது, அதனுடைய தன்மையை உள்வாங்கிறது. நாம் இதுவாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் அதை மட்டும் செய்துக்கிட்டே இருக்கணும். சரி, இப்போ கைகளை கோர்த்து கண்களை மூடி சற்று நிமிர்ந்து அமர்ந்திருக்கிறோம். பாவனை ரொம்ப முக்கியம். பாவனைன்னு சொன்னால் எதை நினைக்கிறோமோ அதை உருவப்படுத்தி பாவித்து பார்த்தோம். இங்கு நாம் பொய்யை பாவிக்கல, என்ன இருக்குதோ அந்த உண்மையை பாவிக்கிறோம், படிப்படியாக பாவிக்கிறோம். மன சிதறாம பாவனை செய்தால் பரநிலை எய்தலாம். படிப்படியாக பாவனை செய்து பாவனை செய்து விரிந்து 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 கடைசியாக எல்லையற்ற பரம்பொருளோடு இணைந்து கொள்கிறோம். பாரதியார் ஒரு கவிதையில் சொல்றார், காவி துணி வேண்டாம், கற்றை சடை வேண்டாம், பாவனை செய்தால் போதும் பரமநிலை எய்துவதற்கு. அதாவது சன்னியாசி ஆக வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய மந்திரங்கள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஜபங்களெல்லாம் தேவையில்லை, பாவனை செய்தால் போதுங்கிற பாருங்க, எவ்வளவு எளிய முறையில் சொல்ற, சிரமமே வேண்டாம், நீ பாவனை மட்டும் செய்தால் போதும் பரமநிலை எய்துவதற்கு, இறைநிலை எய்துவதற்கு. சன்னியாசியாகவோ மந்திர ஜபங்கள் சொல்வதோ யாகங்கள் வளர்ப்பதோ எதுவுமே அவசியம் இல்லைங்கிற, பாவனை செய்தால் போதும். அவ்வளவு எளிது இறைநிலையை உணர்வது. நேற்றே சொன்னோம், காலங்காலமாக ஆன்மீகத்தில் ஆன்மீகத்தை கடினமாக வச்சிட்டார், நமக்கு அது சாத்தியமில்லை என்று சொல்லிட்டார். ஆனால் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அது எவ்வளவு எளிதுன்னு சொல்கிறார், பாவனை செய்தால் போதும். ஆனால் என்ன, பாவனை செய்கிற போது அந்த எண்ணங்கள் சிதறக்கூடாது, அதை மட்டும் கவனமாக இருக்கணும். ஆனால் நீண்ட நாள் பயிற்சியில் எண்ணங்கள் சிதறாமல் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இப்போ கிட்டத்தட்ட 50 நிமிடம் நாம் பாவனை செய்திருக்கிறோம். அந்த ஒவ்வொரு விஷயமாக நான் சொல்கிறேன்னு வச்சுக்கிட்டுங்க, நீங்கள் அதை பாவிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் சொல்லும்போது பாவித்து பாவித்து தான் சொல்கிறேன். பச்சை நிற கோள் புதன் என்று சொல்லும்போது புதன் காட்சி ஆகணும், ஆகும். எத்தனையோ கோடி நட்சத்திரங்கள் வான வீதியில் இருண்ட வெளியில் தெரியுது, அந்த கூட்டத்தில் பச்சை நிறத்தோட கூடிய புதன் தெரியுது. இப்படி மன அமைதியோடு அதிகாலையில் அந்த பாவனை செய்துக்கிட்டோ வந்தோம் சொன்னால் அந்த இறைநிலை உணர்வுங்கிறது ஒன்றும் சிரமம் கிடையாது. அப்புறம் அதிலேயே சிறிது நேரம் இருக்கலாம். இப்படி பழகின பிறகு ஒரு 6 மாதம் 1 வருஷம் நல்லா பழகிட்டோம். இன்னொரு பக்கம் நேற்று தான் சொன்ன மாதிரி இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கற்பனையான விஷயங்கள், சொந்தம் பந்தம் எனது உனது என்றெல்லாம் உரிமை பாராட்டுறோம் பாருங்க, அது வெறும் மாயை கற்பனை என்று புரிந்து தெளிந்து கொண்டோம் சொன்னால், நீ எப்போது கண்ணை மூடி ஒரு செகண்ட் அப்படி இருந்தாலும் சரி, வித்தின் நோ மொமெண்ட்
க்ஷணத்தில் அந்த தெய்வங்கிற இறைவன் என்கிற உணர்வும் தெய்வம்லாம் என்னங்கிறதும் அங்கே நல்லா தெரியும். இதில் எந்த விதமான கற்பனை இல்லை, மயக்கமும் இல்லை, முழுக்க முழுக்க உண்மை. இந்த உணர்வு தான் நம்ம அறிவுக்கு தெளிவை கொடுக்கும். அந்த அறிவு தெளிவில் என்ன தீர்மானம், இரண்டொழுக்க பண்பாடு அங்குதான் தீர்மானிக்கப்படும். எல்லாம் வல்ல மெய்ப்பொருளே அணுமுதலாய் அண்டமீராக சிறிதும் பெரிதுமாக அனைத்து தோற்றங்களாகவும், நாம் காணுகிற அனைத்து தோற்றங்களும் இறைநிலையினுடைய வெளிப்பாடு, பௌதீக வெளிப்பாடு. அதே தெய்வம்தான் ஜீவ இனங்களாக ஓரறிவு தாவர இனம் முதல் கொண்டு ஆறறிவு மனிதன் வரைக்கும் ஜீவ இனங்களாக வெளிப்பட்டிருப்பதும் அந்த எல்லாம் வல்ல மெய்ப்பொருள் தெய்வம். அதே தெய்வம் ஒவ்வொரு ஜீவனிலும் ஓரறிவு ஈரறிவு என்று படிப்படியாக அறிவிலே வளர்ச்சி பெற்று இறுதியாக மனிதனிடம் ஆறாவது அறிவு என்று எழுச்சி பெற்று தெய்வம்தான் அங்கு உணர்வு என்று சொல்றமே இன்பத் துன்ப உணர்வாக இருப்பதும் தெய்வம்தான். இதெல்லாம் இன்னும் ஆய்ந்து ஆய்ந்து புரிந்து கொண்டோம் சொன்னா எல்லாம் தெய்வம் என்ற உணர்வும் நானும் தெய்வம், நான் காண்கிற அனைத்து தோற்றங்களும் ஜீவ இனங்களும் தெய்வத்தின் வெளிப்பாடு என்று வருகிற போது இங்கு பக்தி வருகிறது. ஞானத்துக்கு பிறகுதான் பக்தி. பக்தி என்று சொன்னால் அன்பு என்று பொருள். அனைத்து ஜீவன்கள் மீது நான் பக்தி செலுத்துகிறேன் என்றால் நான் அன்பு செலுத்துகிறேன் என்று பொருள். காணுகிற ஒவ்வொரு தோற்றத்தின் மீதும் பக்தி செலுத்துகிறேன் என்றால் அன்பு செலுத்துகிறேன் என்று பொருள். இந்த அன்பு எப்போது வர முடியும், அந்த இறை உணர்வு. எல்லா இறைவனுடைய தோற்றம் என்கிறத உணர்ந்து அறிந்து கொண்ட பிறகு அன்புங்கிறது தானாக வர ஆரம்பிச்சு. அருள்தந்தவர்கள் அழகாக சொல்றார், அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு. அது வரைக்கும் அன்பு மலர்வதற்கு வாய்ப்பு இல்லை. அன்புங்கிற சொல்ல பயன்படுத்துகிறோம், எல்லோரிடமும் அன்பு செலுத்து போதிக்கலாம், அன்பு செலுத்த முடியாது. ஏன்னா அன்பு என்பது வற்புறுத்தி வரக்கூடியது அல்ல, அது ஒரு நிபந்தனை அல்ல. இட் இஸ் நாட் எ கண்டிஷன், அது ஒரு நேச்சுரல் ஃப்ளோ. எப்படி அந்த மலர் மலர்ந்ததும் வாசனை இயல்பா எல்லா பக்கமும் விரியுதோ அதான் மலர்ந்தது அன்புன்னாரு மகரிஷி. அவங்க வார்த்தைகளை பிரயோகம் செய்வதில் ரொம்பையும் ஆழமாக, அறிந்தது சிவம், இந்த மனம் எப்போது சிவத்தை அறிகிறதோ உணர்கிறதோ அங்கு அன்பு என்பது மலரும் என்று சொல்றார். மலர்ந்தது அன்பு. அது வரைக்கும் இந்த மனசு மொட்டு போல குவிந்து இறுகி குறுகி இருக்குது. அந்த மனம் இப்போது இறை உணர்வை பெறுகிறது. அந்த இறை உணர்வு என்ற ஆற்றல் அப்படியே மனதை மலர விடுது, அன்புங்கிற வாசனை வெளிப்படும். அந்த அன்பு தான் நமக்கு இப்போ வேணும். அன்பு செலுத்தம், அன்பு செலுத்துவது என்று சொன்னால் இரண்டுலக்க பண்பாடு. ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அன்பை காட்டுவது அல்ல. இந்த அன்பு என்பது யாருக்கும் எதற்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது, துன்பப்படுபவர்களுக்கு முடிந்த அளவில் உதவி செய்யுது. இரண்டொழுக்க பண்பாடு தான் அன்பினுடைய அடையாளம். அதுபோல இறைநிலை உணர்ந்த பிறகு அந்த அன்புங்கிற ஒரு உணர்வு தட்டுகிற போது பிற மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள் அல்லது அவரிடம் இருக்கிற குறைகள் அது எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்ப குறையாக பார்த்து வெறுத்து ஒதுக்குறோம். ஆனா சிவநிலையை உணர்ந்த பிறகு அந்த அன்பு என்கிற உணர்வு தட்டுகிற போது எதையும் யாரையும் வெறுக்கவோ ஒதுக்கவோ மனம் இடம் பெற,
அவர்கள் குற்றம் குறையாக இருக்கிறார்கள் என்றால் கூட அது அவருடைய குறை அல்ல. அவருடைய பெற்றோர்களும் மூதாதையர்களும் செய்த வினைப்பதிவு, சஞ்சிதம், சஞ்சித கருமம் இவருடைய குணமாக இருந்து கொண்டு இவ்வாறு செய்ய தூண்டுகிறது. அவர் பொறுப்பு அல்ல. யார் மீது குறையாக பார்க்கிறோமோ அந்த குறைக்கு அவர் பொறுப்பு அல்ல. அவருடைய பெற்றோர்களும் முன்னோர்களும் செய்த வினைகளுக்கு ஏற்றவாறு இந்த உடலமைப்பும் தன்மையும் இருக்கிறது. அவர் என்ன செய்ய முடியும் என்கிற உண்மை தெளிவு வந்த பிறகு அவர்களையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். இப்படி ஏற்றுக்கொள்கிற ஒரு திறன், ஏற்பு திறன் என்று சொல்றோம், அடாப்டபிலிட்டி, அது வந்து போகும். இப்போ நம்ம மனசில் எதையும் எல்லோரையும் அதனதன் நிலையில் அப்படியே ஏற்றுக்கொள்கிற ஒரு திறன் வருமானால் அதைத்தான் அன்பினுடைய அடையாளம் என்று சொல்றோம். அக்செப்டன்சி இஸ் லவ். அன்பை பற்றி ஆராய்ச்சி செய்கிற போது என்ன தெளிவாகுது, எப்போ இந்த மனதிற்கு ஏற்பு திறன் வருகிறதோ எதையும் யாரையும் அதனதன் நிலையில் வித்தவுட் எனி கண்டிஷன்ஸ். இப்போ நாம் எப்படி அன்பு செலுத்துகிறோம், சொல்கிறோம் நீ இதை செய்தால் நான் உனக்கு அதை செய்வேன். இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி என்று சொல்லுவோம், கொடுத்து வாங்குதல், அது அன்புன்னு சொல்கிறோம். அது அல்ல. ஒரு கணவன் மனைவியிடமோ மனைவி கணவனிடமோ செலுத்துகிற அன்பு இப்போது அது அன்பு அல்ல, அது கொடுத்து வாங்குதல். தவறும் அல்ல. நாம் குழந்தையிடம் காட்டுவது அன்பல்ல, பாசம், பற்று. பெற்றதுனாலையும் வளர்த்ததுனாலையும் கட்டி அணைத்ததுனாலையும் அந்த நீண்டகால பழக்கத்தினால் வரக்கூடிய ஒரு கடும் பற்று, பாசம். அன்பு என்பது நம் குழந்தையிடம் மட்டும் காட்டுவதில்லை, எல்லோரிடமும் ஒரே மாதிரி காட்ட முடியுமானால் அது அன்பு. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். நாம் நம் குழந்தையிடம் மட்டும் காட்டுகிறோம்னு சொன்னால் அது தாளிட்டு பூட்டுவது போல, மற்றவருக்கு இல்லை இவருக்கு மட்டும், அது பற்று, பாசம். அன்பு என்பது எல்லோரிடமும் சமமாக காட்டுகிற ஒரு உணர்வு. அது வேற ஒன்றும் இல்லை. எல்லோருடைய என்ன காட்டுகிறோம், எல்லோரையும் அவங்க அவங்க நிலையில் ஏற்றுக்கொள்கிறோம். யாருடைய செயலிலும் குற்றம் பார்ப்பதில்லை, அதை குறையாக சொல்வதில்லை, அவங்களை வெறுத்து ஒதுக்குவதும் இல்லை. அந்த நிலை நாம் அடைய முடியும் எப்போது என்று சொன்னால், இந்த மனம் விரிந்து விரிந்து இயற்கை முழுவதையும் கண்டு ரசித்து வியந்து ஆழ்ந்து ஆழ்ந்து சிந்தித்து இன்னும் விரிந்து உணர்ந்து உணர்ந்து அங்கே அதோடு ஒன்றி நிற்கிற போது இங்கே இந்த நான்கிற அகங்காரம் அழிஞ்சு போயிடும். நோ பொசிசிவ்னஸ் கிடையாது, நானும் இல்லை எனதும் இல்லை. இது உணர்வுக்கும் அறிவுக்கும் தட்டும். அந்த விரிந்த நிலையில் இது தட்டும். அப்படியே அதை தட்டி தட்டியே ஒரு காலத்தில் அறிவு தெளிவாயிடும். அதான் முக்தி. அறிவு முழுமை முக்தின்னு சொல்லும். எப்போ ஆறாவது அறிவு முழுமை அடைகிறதோ, எப்போது முழுமை, ஆறாவது அறிவு இயற்கை முழுவதையும் உணர்ந்து அறிகிற போது. இப்போ ஆறாவது அறிவு நம்மிடம் இருக்கு, முழுமையாக தான் இருக்கு, ஆனால் அது முழுமையாக செயல்படுது. ஏன்னா அது எல்லை கட்டி இயங்குது. மனமாக நான் எனது என்ற எல்லைக்கு உட்பட்டு அவ்வளோதான் அது விரியுது, இயங்குது. ஆறாவது அறிவு முழுமையாக இருக்குது, அடக்கத்தில் இருக்குது. அது மனம் என்ற எழுச்சியில் எல்லைக்கு உட்பட்டு இந்த நானுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த எல்லை தான், எனது என்கிற பொருள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மனமானது எல்லை கட்டி இயங்குது. இப்போ எல்லையை விரிக்கிறோம், தவத்தில் விரிக்கிறோம். விரித்து விரித்து அனைத்தையும் பார்த்தீங்க அகக்காட்சியாக, அவை எல்லாமே எனது தான். எப்போது எல்லாம் எனதோ அப்புறம் பிரிது ஒன்றும் இல்லை, நான் பெறுவதற்கோ இழப்பதற்கோ. அந்த எனது என்று சொல்லக்கூடிய பேரியக்க மண்டலம் என்று சொல்லக்கூடிய பொருள் தோற்றத்திலிருந்து விரிந்து சொல்கிற போது அரூப தோற்றத்தை பார்க்கிறோம். அந்த அரூபம் அங்கு ஒன்றும் இல்லை, புலன்களால் ஒன்றும் இல்லை. ஆனால் பேராற்றலும் பேரறிவும் அதனுடைய உள்ளார்ந்த தன்மை
இன்ஹெரண்ட் குவாலிட்டி ஆஃப் ஆல்மைட்டி ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ். இப்போ அந்த அறிவு அதனோடு ஒன்றி கலந்து விடுகிற போது அந்த பேராற்றல் பேரறிவு என்று சொல்றோமே அதுவாகவே மாறிவிடுகிறோம். என்று நாம் பேராற்றலோடும் பேரறிவோடும் இருக்கிறோமோ அந்த ஆற்றல் வருகிற போது அனைத்தையும் தாங்குகிற ஆற்றல், சுமை தாங்கி போல நமக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை. கஷ்டம்னா கடினம்தான் கஷ்டம். இப்ப கடினமே இல்லை, கஷ்டமே இல்லை. ஏன்? எதையும் தாங்குகிற அந்த அடாப்டபிலிட்டி. எப்போ அந்த பேராற்றலோடு இணைந்து நிற்க நிற்க இதற்கு அந்த ஆற்றல் வந்து போகும். அப்புறம் பேரறிவு, பேரறிவு வருமானால் இங்கு சிற்றறிவு என்று எதுவுமே இல்லை என்று புரிந்து கொள்ளும். அனைத்தும் பேரறிவு பேராற்றலுடைய வெளிப்பாடு என்று இது உணர்ந்து அறிந்து கொண்ட பிறகு எல்லாம் இயலும். இயலாமை என்பது இல்லை. தெர் இஸ் நோ நோ, இல்லை என்பதே இல்லை. எல்லாமே எஸ் தான், ஓகேன்னு சொல்லு. நத்திங் இஸ் ராங், திங்ஸ் ஆர் சிம்பிளி ஹேப்பனிங்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் அக்கார்ட். அதனதன் இயல்பில் ஒவ்வொரு நிகழ்வும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நத்திங் இஸ் ராங், எதுவுமே தவறு இல்லை இந்த மனசுக்கு. இதுதான் விடுதலை. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற பண்பும் எதுவும் தவறு இல்லை என்று புரிந்து கொள்கிற பண்பும் அதுதான் அனைத்தும். அதனால தவத்திற்கு நீங்க எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத புரிந்து கொள்ளணும். ஆனால் அந்த அளவுக்கு தவம் செய்வதற்கு நம்முடைய அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் நம்ம நாம சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், பாதிப்பு வரும். ஆனால் அந்த பாதிப்பு அடையலாம், அந்த க்ஷணத்தில் கொஞ்சம் சிந்திச்சு அதிலிருந்து ஒரு சமாதானம், இது இப்படித்தான் இருக்கும், இதை பெரிதிப்படுத்த வேண்டாம், இதை வந்து பாதிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், இது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு புரிதலை வைத்துக்கொண்டோன்னு சொன்னால் தவமும் அழகாக வரும். ஒரு பேர் உண்மையை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டே இருக்கோம். இயற்கை மிக 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 பெரிது, மிக மிக அழகானது, அற்புதங்கள் நிறைந்தது, அதிசயத்தக்கது, பல இரகசியங்களை தன்னகத்தை கொண்டது இயற்கை. ஆனால் சாதாரண மனிதர்கள் இயற்கையை பார்ப்பது கூட இல்லை. சும்மா காலையில் எழுந்திக்கணும், காலை கடன்களை முடிக்கணும், சாப்பிடணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சினிமாவுக்கு போகணும், உறவு வைத்துக் கொள்ளணும், பழபடி தூங்கிக் கொள்ளணும், இப்படி ஒரு ரொட்டீன். ஒன்றும் சிந்திக்கிறது இல்லை. அதிகபட்சம் இந்த பணம்னா எப்படி சம்பாதிக்கலாங்கிற ஒரு சிந்தனை இருக்கே தவிர வேற அவங்க மனசை விரித்து சிந்திக்கிறது சாதாரண மனிதர்கள்ட்ட பெரும்பாலும் இல்லைன்னு தான் சொல்லணும். மெத்தவும் படித்தவர்கள் கூட வேலைக்கு போகிறது தான் படிக்கிறோமோ ஒழிய அந்த கல்வியை கொண்டு நம்ம என்ன சிந்திச்சிருக்கிறோம். ஆனால் இப்போ ஒரு மனவள கலைஞன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான், குறிப்பாக தன் மனதை பற்றி, இயற்கை பற்றி. நேற்று சொன்னேன், சைக்காலஜிக்கலாகவும் ஃபிலாசிக்கலாகவும் மனோரீதியாகவும் இயற்கை தத்துவங்களை அந்த ரீதியாகவும் எப்போ சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ இயற்கையில் இருக்கிற ரகசியங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வெளிப்படும். இயற்கையாக எது தோன்றியிருக்கு, எதற்காக தோன்றியிருக்கு, எவ்வாறு தோன்றியிருக்கு, தேர் ஆர் த்ரீ கொஸ்டின்ஸ். எது, எவ்வாறு, எதற்காக, நானாக தோன்றியிருக்கிறது, தோற்ற ரகசியம் என்று சொல்லுவாங்க, த சீக்ரெட் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ். இன்டர்நெட் இல்லை, காலங்காலமாக ஞானிகள் அதை சிந்திச்சிருக்காங்க. விஞ்ஞானிகளும் ஒரு பக்கம் சிந்திக்கிறாங்க. விஞ்ஞானம் கூட தோற்றங்களை தான் ஆய்வு செய்யுது.
எது தோன்றி இருக்கிறதுங்கிற ஆய்வு இன்னும் முடியல. ஆனா ஞானிகள், விஞ்ஞானிகள் இல்லை, மெய்ஞானிகள், வள்ளுவர் சிந்திச்சிருக்கிறார், அதை உணர்ந்திருக்கிறார். அது ரெண்டே வரியில சொல்றார், பிறப்பு எனும் வேதமை நீங்க சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பு சொன்னா தோற்றம், அணுவும் தோன்றியிருக்குது, அண்ட சராசரங்களும் தோன்றியிருக்குது, ஜீவ இனங்களும் தோன்றியிருக்கு, அனைத்தும் தோற்றம் பிறப்பு. பிறப்பு எனும் வேதமை எது எதற்காக எவ்வாறு தோன்றிற்று என்பது கேள்விக்குறி. வேதமை அறியாமை என்று சொல்ற அது நீங்க, அந்த அறியாமை போக வேண்டுமானால் சிறப்பு எனும் செம்பொருள் என்று சொன்னால் முழுமையான பொருள், மெய்ப்பொருள். சுத்தவெளி என்ற மெய்ப்பொருள் தான் செம்பொருள். அதை காண்பது அறிவு. அதை கண்டுகொண்டால் பிறப்பை பற்றி அனைத்து ரகசியங்களும் வெளிப்பட்டு போகும். ஆனால் அதை காண்பதற்கு யோகா வேணும், தியானம் வேணும், பரிசோதனை வேணும், சிந்தனை வேணும், இவ்வளவு படிப்படியாக செய்தோம் சொன்னால் அது பெற்றுக்கொள்ள. ஆறாவது அறிவில் முழுமை அடைந்து அந்த ஞானம்னு ஒரு வார்த்தை சொல்கிறோமா இல்லையா, நம்ம அனைவரும் யாராக இருக்கலாம். இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு என்ன வேணும், அறிவிலே தெளிவு பெற்றோடைய எண்ணிக்கை அதிகமாக வேணும். 700 கோடி மக்கள் வாழ்கிற இந்த பூமியில், 500 கோடி வருடத்திற்கு முன்பாக தோன்றிய இந்த பூமியில் மனிதன் தோன்றி கிட்டத்தட்ட 1 கோடி ஆண்டு ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த பூமியில ஒரு என்ன சொல்லலாம், ஒரு இனிய உறவோட கூடிய மனித சமுதாயம் இன்னும் உருவாகல. ஏதோ நம்ம வீட்டில் 2 பேரோட இனிமையாக இருக்கலாம், ஆனால் இந்த உலகம் முழுவதும் ஒரு இனிய உறவோட கூடிய சமுதாயம் உருவாகல. அது உருவாக வேண்டும் சொன்னால் அறிவிலே தெளிவுபட்டோட எண்ணிக்கை அதிகரிக்கணும், அவர்கள் இந்த நாட்டை ஆளணும். அறிவறிந்தர்கள் ஆளுகின்ற போது சரியான ஆளுமையும், மக்களுக்கு எதை போதிக்கணும், எப்படி சாதிக்க வைக்கணுங்கிற, இப்போ பாருங்கள் நம்ம தமிழகத்தில் கூட வேதாத்ரி மகர்ஷி அவருடைய தத்துவங்கள் இன்னைக்கு அண்மை காலத்தில் பள்ளிக்கூடங்களில் பாடத்திட்டமாக வந்தாச்சு. ஆசிரியர்கள் கட்டாயம் கற்றுக்கணும்னு ஒரு நிலையை கொஞ்சம் உருவாக்கி வச்சுருக்காங்க. இன்னும் படிப்படியாக போகிற போது அனைத்து ஆசிரியர்களும் இதை சரியாக கற்றுக்கொண்டாங்கன்னா விருப்பத்தோடு, இப்போ கட்டாயத்தின் பேரில் கற்றுக்கொள்கிறாங்க, விருப்பத்தோடு கற்றுக்கொண்டால் அவங்களுக்கு மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும்போது இந்த உண்மையை சேர்த்தே கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ அந்த இளமையில் அந்த கல்வி, ஆன்மீக கல்வி சின்ன வயசுலேருந்தே, 5 வயதிலிருந்தே அந்த மாணவன் ஒரு பட்டதாரியாக வெளியில் வருகிற போது ஒரு சரியான குண்டலினி யோகியாக வெளியில் வருவார். ஒரு நல்ல ஆன்மீக சிந்தனையாளனாக, தொழில் செய்வதற்கேற்ற கல்வியும் வாழ்வதற்கேற்ற ஆன்மீக கல்வியும் சமுதாயத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய அறிவு தெளிவும் அந்த கல்லூரி படிப்பை முடித்து வரும்போது அவனுக்கு முழுமையாக கிடைச்சது. அதுக்குரிய திட்டங்களை தான் தலைவர் தீட்டி வேண்டியதெல்லாம் செய்து வராங்க. ஆனால் என்ன ஒரு சின்ன இதில் ஒன்றுனா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு சரியாக இல்லை. ஸ்கூலுக்கெல்லாம் அவங்கள போக சொன்னால் கூட நம்ம அந்தளவுக்கு நாம் அறிவில் தெளிவுபடாததுனால நம்ம என்ன செய்ய முடியல, முழுமையாக கொடுக்க முடியல, ஏதோ உடற்பயிற்சி அப்படி இப்படிங்கிறோம். அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்கிற போது நிறைய ஞான ஆசிரியர்கள் உருவாகும். ஞான ஆசிரியர்னு சொன்னால் இப்போ நான் சொன்னதெல்லாம் அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடு. இப்படி என் நிறைந்த ஞானாசிரியர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வரணும். அது எப்போ வருங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது. ஆனால் நம்முடைய பங்கு நாம் வாழ்கிற காலத்தில் என்ன செய்ய முடியுமோ செய்யணும். முதல்ல நாம் என்ன ஆயிடணும், அறிவில் இந்த தெளிவு பெற்றுக்கணும். அதுக்கு நீங்கள் சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் கூட பண்ண வேண்டி வரும். எதுலெல்லாம் பற்றி வச்சுருக்கோமோ எனது எனதுன்னு சொல்லி அது வந்து பற்று விடுவதே ஒரு சாக்ரிஃபைஸ் தானே, தியாகம் தானே, அதுக்கும் தயாரா வாழ்க வளமுட. டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு மீண்டும் வரலாம். இதை பஞ்சபூத நவத்தை பற்றி சந்தேகம் இருந்தால் மட்டும் கேட்டுக்கொள்ளும்.
முடிச்சுக்கலாமா? சரி, வாழ்க்கை.